பண்ணிட்டானே. ஸோ வந்து எனக்கு டேஸ்ட் வந்து அவ்வளோ பிடிக்கல. செம்மையான பிளேஸ் இது, எல்லாம் சாஃப்டாச்சு. நம்ம அது பக்கத்துலேயே நடந்து போகிற மாதிரி ஒரு பாத் போட்டிருந்தாங்க, அது சைனா வால் மாதிரி பெருசாக இருந்தது. ஹாய் கைஸ், திஸ் இஸ் தனு, வெல்கம் பேக் டு அவர் சேனல் டீஸ் லைஃப். ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நம்ம ஃபைவ் ஃபால்ஸ் கிட்டே இருக்க எக்கோ பார்க்கில் இருந்தோம். நீங்கள் ஒன்றும் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா ஃபுல் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபைவ் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மங்கீஸ் வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கெலாம் நாங்கள் பிஸ்கெட் வாங்கி போட்டோம், க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. போய் ஒரு குளியில போட்டு சூடா பொட்டேட்டோ ஸ்பிரிங் ரோல் வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு பாத்தீங்கன்னா இந்த சிப்ஸ் எல்லாம் அவ்வளோவா பிடிக்காது, ஸோ நான் அதெல்லாம் சாப்பிட்டதுல ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே ரூம்க்கு வந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்ட கிளம்பிட்டோம். நாங்க எங்க சாப்பிட்டோம் பாத்தீங்கன்னா மார்னிங் சாப்பிட்ட அதே அக்ஷயா ஹோட்டல்ல தான் சாப்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மதியானம் சாப்பாடு மட்டும்தான் இருக்கும். எனக்கு வந்து ஃபுல் மீல்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு நான் ஹாஃப் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஹாஃப் கொடுத்தாங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. என்ன ரன்னிங்கில் போகிறாங்கய்யா, ஒருத்தர் ஒருத்தர் ஓட்ட பண்ணிக்கிட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா போட்டிங் போகலான் தான் இருந்தோம், பட் மழை செம்மையாக பெஞ்சிட்டு இருந்ததுனால ரூம்லேயே ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்காக கோவிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா தென்காசியில் இருக்க காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். குற்றாலம்லேருந்து தென்காசிக்கு வந்து ஆட்டோலேயே போயிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வெளியே குறி சொல்கிறவங்க இருந்தாங்க, நான் அதெல்லாம் அவ்வளோவா நம்ப மாட்டேன், சும்மா வந்து கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு கேட்டோம், பட் நிறையா தான் அவங்க வந்து கரெக்டாக சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாக்கோ ஃபால்ஸ்ன்னு ஒரு ஷாப்புக்கு போனோம், அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு அப்படி ஆப்போசிட்டில் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி, நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பேல் பூரி தயிர் பூரி அப்படின்னு பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஓகேவா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேல் பூரி ட்ரை பண்ணியிருந்தேன், அது சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தயிர் பூரியும் சாப்பிட்டேன், அதுவும் நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி எனக்கு கொஞ்சம் கழுவி கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க, அதனால தான் சைடில் பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே குற்றாலம் வந்து மெயின் ஃபால்ஸ் கிட்ட இருக்க குற்றாலநாதர் டெம்பிளுக்கு போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போகவே ஒரு 7:40 மேலே ஆயிடுச்சு, ஸோ 8:00 பள்ளியரை பூஜை பண்ணாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் பாட்டு ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா நாங்கள் குற்றாலம் வரும்போதெல்லாம் அந்த ரிங்கில் நேம் எழுதி தருவாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ரிங்கில் வந்து கோல்டன் கலரில் நேம் எழுதி தருவாங்க, அதெல்லாம் வாங்கி வாங்கி நிறையாவது உடஞ்சி உடஞ்சி போயிடும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா மோதிரம் வாங்காமல் அரிசியில் பேர் எழுதி வாங்கினேன், மிஜுன்னு சொல்லி. பின்னாடி பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்னு வாங்கியிருந்தேன், மிஜு பார்த்தீங்கன்னா மிக்கு அண்ட் ஹஜு ரெண்டும் சேர்ந்தது, எஃப்எஃப்னா வந்து ஃபெதர் ஃபேமு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா கிடந்தது, எனக்கு ஷாப் நேம் கரெக்டாக தெரில, அவங்கக்கிட்ட வந்து எல்லாமே இருந்தது, பேகு ஷூவு செயின் அசசரிஸ்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. நீங்கள் போனீங்கன்னா இங்கே செக் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தது. நான் என்னென்ன வாங்கினேன்றதை உங்களுக்கு ரீல்ஸில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வழக்கம் போல் நம்ம ஷாப்பிங் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எல்லா ஷாப்புமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே இருந்த அன்னபூர்ணான்னு ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஆல்ரெடி நல்லா ஹெவியாக தென்காசியில் சாப்பிட்டதுனால இங்கே வெறும் இட்லி மட்டும்தான் சாப்பிட்டோம். அவ்வளோதான், டே முடிஞ்சிடுச்சு. ஸோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு ரூம்க்கு, ஸோ நாளைக்கு பார்க்கலாம், பாய். தி நெக்ஸ்ட் டே. ஹாய் ஹாய், நேற்றுலேருந்து என் மழை செம்மையாக பெஞ்சிக்கிட்டு இருக்கேன், நான் பேசிக்கிட்டே கேட்குமான்னு எனக்கு தெரியல, செம்மையாக பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது ஃபுல்லாக. ஸோ போட்டிங் குளிக்கவும் இல்லை, மெயின் ஃபால்ஸில் குளிக்கவும் இல்லை. ஸோ வந்து ஃபைவ் ஃபால்ஸ் அண்ட் பழைய குற்றாலம் வந்து எடுத்தாங்களாம், பார்ப்போம் என்னென்னு. இப்போ விடுறாங்கன்னு தெரியல, ஏன்னா மழை நைட்லேருந்தே செம்மையாக வெளிச்சு கத்துது. ஸோ பார்ப்போம், ஸோ போய் சாப்பிட்டு போங்க.
திருப்பியும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் ஹோட்டல் கிளம்புறதுக்குள்ள செம்மையாக போயிருந்தோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து நூன் வர ஒரு ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களே வந்து போகிற வழியில் ஹோட்டலுக்கும் இறக்கி விட்டுட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அங்கிள் இருப்பார், அவர் என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தார். நான் போன உடனே சூப்பராக பாப்பாலெலாம் கூப்பிட்டு இருந்தார். மார்னிங் பார்த்தீங்கன்னா அதே அக்ஷயா ஹோட்டல் தான் போயிருந்தோம். நான் பூரி சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸ் வர போய் சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குளிக்க விடலைன்றது தெரியாமல் வந்துட்டு வந்துட்டு போனாங்க. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் தெரில, மழை பெஞ்சிச்சுன்னா அங்கே இருக்க ஆட்டோ அங்கிள்கிட்டலாம் கேளுங்க, அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். அங்கேயே பார்த்தீங்கன்னா கேங்காக ஒரு மங்கி கூட்டம் இருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைவ் ஃபால்ஸ் போயிட்டு ரூமுக்கு வந்த பிறகு அங்கே இருக்க மங்கீஸ்க்கெலாம் கொடுத்தோம். அவங்கெல்லாம் செம்ம சூப்பராக வந்து அழகாக கையிலலாம் வாங்கினாங்க. எனக்கு தெரியாது அது ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கையிலேயே கொடுத்தேன். அவங்க டாகிஸோட சூப்பராக இருந்தாங்க. சில மங்கீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அக்ரெசிவாக தான் இருக்குது. அந்த மாதிரினா அவங்க வந்து சாப்பிட்றது தான் கேட்குறாங்க. நீங்கள் கையில் வச்சுருக்கிறத கொடுத்தீங்கன்னா அதுவே போயிடுதுங்க. மெயின் ஃபால்ஸ் கிட்டே நாங்கள் பிஸ்கெட் தான் வாங்கலான்னு பார்த்தோம். பிஸ்கெட் இல்லைன்னொன்னே அங்கே இருக்க வடையெல்லாம் வாங்கி கொடுத்தோம். அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கல. அப்புறம் வந்து அங்கே இருக்கவங்க தான் சொன்னாங்க இட்லி கொடுங்கன்னு. ஸோ இட்லி கொடுத்தோம், நல்லா சாப்பிட்டாங்க. இவன் வந்து என் கையில் இந்த பொட்டினத்தையே பிடிங்க அப்புறம் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் இருந்தான். அப்படி அவங்க கேட்குறத கொடுத்துட்டு அவங்க வந்து நம்மளை எதுவுமே பண்ண மாட்டாங்க, போயிடுறாங்க. ஒரு 20 மங்கீஸ் இருக்குன்னா அதாவது 2 மங்கீஸ் தான் அப்படி பண்ணுது. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஃபுட்டு கொடுங்க. நீங்கள் அந்த மாதிரி மங்கீஸ்க்கு எதுவும் சாப்பாடு போட்டிங்கன்னா இதை விட வந்து அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே மெயின் ஃபால்ஸில் ஒரு ஆன்ட்டி போட்டாங்க, அவங்ககிட்டலாம் நல்லா வாங்கி சாப்பிட்டாங்க. நீங்கள் அந்த கிளிப்பிங்லேயே பார்த்துப்பீங்க, அவங்க கொய்யா பழம் கொடுத்தாங்க. அவங்ககிட்ட போய் இன்னும் வேணும் வேணும் கேட்டுட்டு இருந்தோடனே அந்த ஆன்ட்டி இல்லைடா தவங்க அப்படிலாம் சொன்னி கியூட்டாக சொன்னாங்க, அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே பழைய குற்றாலம் போயிட்டோம். நாங்கள் கரெக்டாக போய் ஒரு 5 மினிட்ஸ் தான் குளிச்சிருப்போம். அதுக்குள்ளே வந்து அந்த தண்ணி ஃபாஸ்ட்டாக விழுகுதுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி யாரையுமே குளிக்கவில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே போட்டிங் கிளம்பிட்டோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபால்ஸ் போற வழியில இருக்கு. நாங்க பாத்தீங்கன்னா 3 பேர் போனோம் பெடல் பண்ற போட்டிங். ஸோ வந்து எங்களுக்கு 200 சார்ஜ் பண்ணாங்க, ஹாஃப் அன் ஹவர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சேஃப்டிக்கு நமக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுக்குறாங்க. நாங்கள் போட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் கூட இன்னும் ஒரே ஒரு போட் தான் இருந்தது. ஸோ செம்ம பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. வியூவும் சூப்பராக இருந்ததுனால நல்லா பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம். எப்போ ஒரு பாட்டு பாடுவீங்க பாடலை உங்கள் தலைவர் பர்த்டே சீ பர்த்டேன்ற பாட்டு இந்த கமல் ரஜினி வசந்த கால அம்மா பின்னாடி மேகம் வேற லெவல்ல இருக்கு தெரியுமா. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. போட்டிங் முடிச்சுட்டு எனக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல இருந்ததுனால நாங்களும் ஹோட்டல் ஹோட்டலாக போனோம். எங்கேயுமே ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஃப்ரைட் ரைஸ் கடை இருந்தது. நாங்கள் பார்த்தீங்கன்னா வெஜ் நூடுல்ஸ் எக் ரைஸ் அண்ட் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். நீங்கள் குற்றாலம் வந்தீங்கன்னா தயவு செய்து இந்த ஹோட்டலுக்கு வந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் தண்ணி வச்சாங்க, அந்த டம்ளர் ஃபுல்லாக அப்படியே அழுக்காக இருந்து க்ளீனே பண்ணாமல் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் சுத்தமாக வேகலை, அப்படியே இருந்தது, நல்லாவே இல்லை. நாங்கள் பார்த்தீங்கன்னா அகெயின் டம்ளர் சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அழுக்காக இருந்தது, எதுவுமே ஒரு நீட்னஸே இல்லாமல் வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு அவங்க கொடுத்த ஃபுட்டோட அந்த கடையில் எழுதி போட்டிருந்ததை பார்க்கும் போது தான் ரொம்ப காண்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லேருந்து ரூம் வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நடந்து போயிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோட்டன்ஸ் ஷாப் இருந்தது, அங்கே போய் கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டோம். அங்கேயும் ஒரு மங்கி கூட்டம் வந்தோடனே சரி கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க பிஸ்கெட் போடலாமேனு சொல்லிட்டு பிஸ்கெட் போட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டாகிஸும் வந்தாங்க, அவங்களுக்கு போட்டோம். இந்த வாங்கிக்கோ
சாப்பிட எடுக்க வர்றாங்க ஓடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே செக் அவுட் பண்ணிட்டு ஆட்டோலேயே செங்கோட்டை கிளம்பிட்டோம். நம்ம தென்காசியில் ஏறுறதை விட செங்கோட்டை போய் ஏறினோம்னா கூட்டமே இருக்காது, நமக்கு பிளேஸ் கிடச்சிடும். குற்றாலம் பார்த்தீங்கன்னா செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, செங்கோட்டையில் சுத்தமாக மழையே இல்லை. நாங்கள் அங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஊருக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா ஜாக்கி தான் குட்டன் குடுகுடுன்னு ஓடி வந்துகிட்டு இருந்தான். என்ன ராமலிங்க மாலையே பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்லோட் பண்ண வேண்டியிருந்தது, அப்லோட் பண்ணிட்டு ஹஜ்ஜு குட்டியை கூப்பிட்டு கிளம்பிட்டோம். ஹஜ்ஜு அஜு பார்த்தீங்கன்னா அப்படிதான் கொஞ்சம் ரிவர்ஸ்லயே நடப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கு மூஞ்சி அப்படியே வச்சுக்கிறேன்.